லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க இப்படி பொறுப்பா பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா. இனிமே இந்த வீட்டுல எல்லாரும் இதே மாதிரி பொறுப்பாடுவாங்க ரஜினி. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ இங்க இருந்து வெளியில போனாலே ரஜினி சந்தோஷமா இருப்பா. திவ்யா அக்கா, நீ சாப்பிட்டியா? அக்கா மாமா சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வராதுக்கா. பாத்தியா, இதுதான் எங்க ரஜினி. யார எங்க வைக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். சரியா, இவ்ளோ நாள் ரஜினிக்கு விபூதி அடிச்சாங்கல்ல, அதெல்லாம் வீணா போயிடுச்சேன்னு ஃபீலிங்ல இருப்பாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் ரஜினி யாருன்னு. நம்ம சாப்பிடும் போது யாராச்சும் சாப்பிடாம பட்னியா கிடந்தா ரஜினிக்கு பிடிக்காது. எப்படியும் ரெண்டு வாரம் தானே இருக்க போற. வா, வந்து சந்தோஷமா வயிறு நிறைய சாப்பிட்டு போ. இப்பவும் சொல்றேன், நீ கையெழுத்து போட்டது தப்பு பார்த்திபா, அதுல ரஜினிக்கு இஷ்டம் இல்ல. அதான் இப்படி நடந்துக்கிறா. நல்லா இருக்கியாமா? ம், நல்லா இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திபன் தான். நீங்கெல்லாம் கோவத்துல இருப்பீங்கன்னு அம்மா அப்பா தயங்குறாங்க. முதல்ல உட்காருங்க, கோவம்லாம் இருக்கதான் செய்யும். என் பொண்ணு இப்படி ஆனதுக்கு காரணம் உங்க பையனா இருந்தாலும் அவ பழக்கிறதுக்கு காரணம் அவன் தானே. அது மட்டும் இல்ல, அவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மேல எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. ம், வாங்க உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்கம்மா. வா உட்காரு. அவ்வளவுதான், மனசு விட்டு பேசினா எல்லாமே சரியாயிட போகுது. அப்படியே ராகவி எங்க வீட்டுக்கு வந்துட்டா இன்னும் நிறைவாயிடும். அங்கிள் கிட்ட எதுவுமே சொல்லலையா? ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க. இங்க வரோன்னு சொல்லல, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு கூட்டிட்டு வந்தேன். என்னடி அனிதா, என்ன பேசுறேன்னு புரியல. அம்மா, நான் தான் சொன்னல பார்த்திபன் எப்படியோ நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருவான்னு. அம்மா சொன்ன அதுக்கு? இல்ல இல்ல, எப்படியும் நீங்க அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணதான் நினைப்பீங்க. அதுக்கு நின்னு போன ராகவி பார்த்திபே கல்யாணத்தை நடத்த கூடாதான்னு அனிதா கேட்டா. பார்த்திபனை கேட்காம இந்த மாத்திரையெல்லாம் முடிவெடுக்க வேண்டாம் அனிதா. ஒரு தடவை நாங்க சொல்லும் போதே நீ கேட்கல. ஆமா அனிதா, நாமளும் இனிமே எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவ விருப்பம் என்னன்னு கேட்டு பேசினா போதும். எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா ஏற்பாடு பண்ற? அவ வந்துருட்டுமே, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இல்லம்மா, நாங்க பார்த்திபன் கிட்ட பேசிட்டோம்.
சாங்கண்ணா? அது நானும் அவங்களும் தான் அங்கு. பார்த்திபன் கிட்ட பேசினேன் சொன்னதுனாலதான் நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், மாப்பிள்ளை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். அவர் வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எந்த ஒரு உறுதியான முடிவையும் எடுக்க முடியும். அதெல்லாம் என் பொறுப்புன சொல்லிருக்கல்ல அங்கிள். அவன் வருவான், ராகவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்ல, ராகவி கழுத்துல தாலியும் கட்டுவான். அனிதா, அப்பா உங்களுக்கு எந்த சந்தேகமோ பயமோ வேண்டாம், சீக்கிரமே இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. ராகவி மருமகளா நம்ம வீட்டுக்கு வரதான் போறா. எங்களுக்கு எங்க பொண்ணோட சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். அவளும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னதுனாலதான் நாங்களும் சரின்னு சொன்னோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எந்த டென்ஷனும் சிக்கலும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. எங்க சைடுல இருந்து நாங்க எதையெல்லாம் சிறப்பா செய்ய முடியுமோ அத எல்லாத்தையும் செஞ்சு எங்க பொண்ண அழகா உங்க வீட்டுக்கு அனுப்புவோம். ஷூர் அங்கிள், நாங்க வீட்ல கலந்து பேசிட்டு மத்த எல்லா வழியும் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ராகவி. அனிதா, அப்பா கிளம்பலாமா? ஆமா போலாம், போயிட்டு வரோம் அங்கிள். வரங்க. சரி வரோம். சரிங்க அங்கிள். பத்மாமா, நான் ட்ரைனிங் சென்டருக்கு போய் இந்த ஃபார்மை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க, மீனா வந்தது, இதில் கையெழுத்து போட சொல்லுங்க. உன் வாழ்க்கையை தொலைக்க போறியேன்னு மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு. இந்த ஃபார்ம் மிஸ் ஆயிடுச்சுன்னா வேற வாங்கிக்கலாம், ஆனா வாழ்க்கை, அதுவும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை மிஸ் ஆனா திரும்ப கிடைக்குமா ரஜினி? எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை வேணும்ல பத்மாமா, அது எனக்கு இல்லை நினைச்சுக்கிறேன். இந்த ஜென்மத்தில் என் வாழ்க்கை இந்த குடும்பத்தை பார்த்துக்குதான். நீ தியாகியா இருக்கிற அளவுக்கு இங்க யாரும் இல்லை பத்மாமா. அவங்க எப்படி இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லாத ரஜினி. நீ புத்திசாலி, உன் வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிறது எப்படின்னு நீயே யோசிக்கவே இல்ல. பார்த்திபன் அதுக்கு தடங்களா இருக்கானா சொல்லு? இந்த குடும்பத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துக்கலான்னு தானே சொல்றான். அவன் பாத்துப்பான் பத்மாமா, தாங்கு தாங்குன்னு தாங்குவான் இவங்க எல்லாரையும். ஆனா இந்த குடும்பத்துக்கு அவன் மதிப்பு தெரியலையே. அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீ என்ன முயற்சி செஞ்ச? என்ன சொன்னா நீ அவங்க காலடியிலே கிடப்பேன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசுறாங்க. இந்த அனிதா கூட பாரு, இவ்வளவு நாள் இந்த ஃப்ரெண்டு அவ கண்ணுக்கு தெரியல, இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு கிடைக்க போறான்னு சொல்றா. நீயும் அதை கேட்டுக்கிட்டு அவ நீட்டின எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. அனிதா கேட்ட எதையும் என்னால செய்ய முடியலையே. அவ உன் ஃப்ரெண்டா இருந்தா நீ செய்ய முடியாத எதையும் அவ கேட்டிருக்க மாட்டா. அவ மட்டும் நினைச்சிருந்தானா உன்னையும் பார்த்திபனையும் யாரும் பிரிக்காத அளவுக்கு பார்த்துட்டு இருந்திருக்க முடியும், அதையே செய்யல. இன்னைக்கு வந்து நட்பு நாடகம்னு ஆட ஆடுன்னு ஆடிட்டு போறா. நீ கையெழுத்து போட்டது தப்பு ரஜினி. சரி, நான் மட்டும் கையெழுத்து போடலையே. அக்கா சொன்னதும் மறுவார்த்தை பேசாம அவ தம்பியா வந்துதானே கையெழுத்து போட்டிருக்கான், அவனை நீங்க எதுவும் கேட்கவே இல்லையே. ரஜினி, உனக்கு நிஜமாவே புரியலையா? உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க ஏதோ பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க.
அவன் பேச கூட முடியாத மாதிரி அவ ஏதோ சிக்கல்ல இருக்கான். இல்லனா பார்த்திபா அப்படி பண்ணிருக்க மாட்டான். நீங்க அவனை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டீங்களா? நீ அவனை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டிருக்கேன். உன்னால அவனை விட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா வாழ முடியாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மாமா. அவன் அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு இங்க இருக்கிற பிரச்சனை இல்ல. அவன் நினைப்பு கூட வருமான்னு தெரியல. இப்படியெல்லாம் சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத ரஜினி. அவ இல்லாம அவன் நினைப்பு இல்லாம ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உன்னால இருக்க முடியாது. ஏன்னா உன் வாழ்க்கையில பார்த்திபன் வரத்துக்கு முன்னாடி இருந்த ரஜினி வேற, அவன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ரஜினி வேற. வாய்ப்பே இல்ல பத்மாமா. பாதையில வந்தான், பாதையில போக போறேன். நான் பழைய ரஜினியாவே என் குடும்பத்தை பாத்துக்க போறேன். உறுதியா சொல்றியா ரஜினி? உன்னால அதை நிரூபிக்க முடியுமா? எப்படி நிரூபிக்கணும்? இன்னைக்கு முழுக்க அவனை பத்தி நினைக்காம உன்னால இருக்க முடியுமா? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உன்னால அவனை நினைக்காம இருக்க முடியாது. இருந்து காட்டிட்டா? முதல்ல செஞ்சு காட்டு, அப்புறம் பேசலாம். ஆனா உன் மனசாட்சிக்கு நீ உண்மையா இருக்கணும். ஓகே, சரி பார்க்கலாம். என்னால பார்த்திபனை பத்தி நினைக்காம இருக்க முடியாதா என்ன? என்ன சமையல் இன்னைக்கு? வாசனை தூக்குது. சிக்கன் பிரியாணி ரஜினி. எப்பவும் விட டேஸ்ட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வாசனை நல்லா இருக்குல்ல? உலகத்தோட தலை சிறந்த உணவு எதுன்னு தெரியுமா? இந்த பிரியாணி தான். அக்கா பிரியாணி வாசனையில ரஜினிக்கு பசிக்குது போல. இரு ரஜினி, நான் இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுடலாம். இதுக்கப்புறம் உனக்கு இன்டர்வியூ எல்லாம் இருக்கும்ல திவ்யா? ஆமா, எப்ப ரிசல்ட் வரப்போது? என்னாச்சு திவ்யா? எப்படிக்கா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திபன் மாமா இத பத்தி கேட்டாங்க. வாங்கி கொடுத்த ஸ்வெட்டர்லாம் கூட அப்படியே தான் இருக்கான்னு கூட கேட்டாங்க. என்னக்கா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நேத்துல இருந்து பாக்குறேன், நீங்க இந்த பாட்டையே தான் பாடிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? எப்பவுமே நக்கலும் நையாண்டியுமா நடிக்கிற பார்த்திபன் இதுல அசத்தி இருக்காரு. சும்மா சொல்ல கூடாது, பின்னி இருக்காரு. Thank you.
அவனை பத்தி நினைக்கவே இல்லை பத்மாமா. இவ்வளவு நேரம் நான் வெளியே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தேன்னா அவன் ஞாபகமே எனக்கு வரல. இப்போ உங்களை பார்த்ததும் தான் நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. உனக்கு பொய் சொல்ல வராது ரஜினி. இப்பவும் அவன் இதே மாதிரி சொல்லுவானு நினைப்பியே? உண்மைய சொல்லு. நினைச்ச ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவனை பத்தி தான் நினைச்சேன். இல்ல பத்மாமா, குரங்க நினைக்காம மருந்து சாப்பிட சொன்னா மருந்து சாப்பிடும் போதெல்லாம் குரங்கு ஞாபகம் தான் வருமா? அம்மா சொல்லுவாங்க இதுவும் அப்படிதான். நீங்க அவனை நினைக்காம இருக்க முடியுமான்னு கேட்டதுனால்தான் அவனை நினைக்க கூடாதுன்னு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால்தான் அவன் நினைப்பு வந்துச்சு. இல்லனா அவனை நினைக்காம என்னால இருக்க முடியும் பத்மாமா? உனக்கு நீயே கேள்வி கேட்க வேண்டிய நேரத்துல உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு எதுவும் நீ நிரூபிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கூட அவனை நினைக்காம இருக்க முடியலையே. ஆயுள் முழுக்க அவனை நினைக்காம எப்படி இருக்க முடியும்னு உன்னை நீயே கேட்டு பாரு ரஜினி. கிரைண்டர்ல எப்போ கரண்ட் வரும் தெரியலையே. கரண்ட் வந்துருமா? ஜூஸ் குடி. மாமா ஜூஸ் குடிங்க. என்ன? இல்ல பரவாயில்ல வேண்டாம். எடுத்து கூடி. யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். இன்னும் 2 வாரம் தானே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போ. அக்கா ஜூஸ் குடிக்கா? பாத்திபா கொஞ்சம் இங்க வாயே. பாப்பா பாப்பா வான்னு சொல்றல்ல. வா உக்கார். இங்கதான் ஏதோ ஃபால்ட் இருக்கு. என்னன்னு பாரு. சொன்னா கேளு, உயிரை வாயில வச்சு கடிக்காத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு கரண்ட் தான் இல்லையே. அவர் தான் சொல்றாருல, நீங்க போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஆமா பத்மாமா, சொன்னா கேட்க மாட்டேன்றான். நானே போய் ஆஃப் பண்றேன். ஒண்ணு